வணக்கம். 2022 பொங்கலுக்கு வரப்போகிற நம்ம அஜித் சார் நடித்த வலிமை படத்தோட இடன் டீடெயில்ஸ் அண்ட் லைவ் ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க லைவ் ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் இந்த பூஜை சீன்லாம் காமிச்சிருக்காங்க. இதுலேயும் தலை என்ட்ரி இதுலேயும் அஜித் சார் என்ட்ரி செம்மையாக இருக்குது. நிறையா இந்த ஸ்டண்ட் ஒர்க்ஸ் ஃபைட் இந்த படத்தில் இருக்கும் போல். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க டெக்னீஷியன்ஸ்லாம். ஒர்க் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. அது COVID-19 பாதியிலே ஷூட்டிங் நின்று போச்சு. அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணதையும் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதையும் காமிச்சிருக்காங்க. இது மதன்கோரி வாய்ஸ் வந்திருக்கு. இது எல்லாருமே கேட்டது தான். நான் கூட கேட்டிருந்தேன் வலிமை அப்டேட் அப்படின்னு. நம்ம எல்லாருமே கேட்டது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வலிமை அப்டேட் வரவே இல்லை. ஆனால் நம்மளும் நம்பிக்கையோடு இருந்தோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் அலௌட் தி ஃபிலிம் அண்ட் டிவி ஷோஸ் டு ரெஸ்யூம் இன் தி ஸ்டேட். கோவிட் குறைஞ்சதுனால நம்ம டிஎம் கவர்மெண்ட் திருப்பியும் அனுமதி கொடுத்தாங்க ஷூட்டிங் எடுக்க. சீன்லாம் செம்மையாக இருக்குது. இல்லை ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இருக்கு. வில்லனும் பயங்கர ஆர்டர் பண்ணி மசிஸும் ஏற்றிருக்காரு. பை சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்கு. அஜித் சாருக்கு அவங்க டீம் சார்பாக நன்றி சொல்லியிருக்காங்க. அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஜித் சார் வந்து கீழே விழுந்துட்டார் அந்த ஸ்டன் பண்ணுறப்ப. ஆனால் ஒரு தகுந்த அந்த ஒரு வண்டி ஒரு ரைடிங் தேவையான ஹெல்மெட் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டிருந்ததுனால அஜித் சாருக்கு ஒன்றும் ஆகலை. மகாத்மா காந்தி சொன்னதை நல்லா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே விழுந்துட்டால் திருப்பி எந்திரிக்கணுங்கிறத அதே தான் அஜித் சார் பண்ணியிருக்காரு. சூப்பர். ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் பொங்கல். இந்த மேக்கிங் வீடியோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சில சீனில் வந்து அஜித் சார் வந்து சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் வராரு. சில சீனில் வந்து பிளாக் டை அடிச்சுட்டு எங்காகவும் இருக்கார். ஸோ ரெண்டு விதமாக காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஹச் வினோத் வந்து ரொம்ப ஹார்டு எஃபர்ட் போட்டிருக்காரு. அதில் நம்ம பார்க்க முடியுது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டன்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம வலிமை டீம் வந்து வலிமை கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வேற மாதிரி சாங் விட்டுருந்தாங்க, அதோட சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மதர் சாங் ப்ரோமோ, மதர் சாங் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. இப்போ மேக்கிங் வீடியோ விட்டுருக்காங்க, இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வலிமை படமும் நல்லாயிருக்குன்னு நம்பலாம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வேன வில்லன்கள் ஆள் வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஹச் வினோத் தீரன் அதிகாரம் அவர் தான், அந்த மூவி அவர் தான் எடுத்தார். அதோட ரெஃபரன்ஸ் படி தான் இந்த சீன் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு சீனில் பார்த்திங்கன்னா நாங்கள் இடன் ரீஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது அஜித் சார் பக்கத்தில் ஒரு போர்டு இருக்குது, அதில் என்ன எழுதிருக்குன்னா குற்றத்தால் நடக்கும் பின்விளைவு குற்றத்தை விட நீண்டு வாழும். அதாவது ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும், அந்த தப்போட பாதிப்பு நீண்ட காலம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த இதில். அதே மாதிரி இந்த அஜித் சார் வந்து பைக் வீலிங் ஒன்று பண்ணியிருக்காங்க செம்மையாக. அது வந்து இன்ட்ரோவில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மழை ஃபைட் ஒன்று இருக்குது, ரெயின் ஃபைட். அது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா கேமரா அதாவது ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. வில்லன்கள் வந்து தன்னோட ஆளுங்களுக்கு ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுக்குற மாதிரி சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த படத்தில் பேக்ரவுண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த செட் அமைக்கிறதா இருக்கட்டும் ஃபைட்டுக்கான எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி அஜித் சார் வந்து ரொம்ப காமன் கூலாக இருந்திருக்காரு. ஏன்னா கோவிட் மாதிரி சமயத்தில் ஒரு ஷூட்டிங் ஒரு படத்தில் ஷூட்டிங் பாதி நினைக்கிறப்ப அவங்க டென்ஷன் அவங்களுக்கான ப்ரெஷர் அவங்களாம் தெரியும். அதையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பூஜையிலேருந்து எண்டு வரைக்கும் காமிச்சிருக்காங்க. எதுலேயுமே பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து டென்ஷன் ஆகல, காமன் கூலாக வந்து அதான் இந்த சக்ஸஸ் காரணமே. படமும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த படம் கண்டிப்பாக செம ட்ரீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.